இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2022 ஆண்டில் 13 நகரங்களில் 5G சேவை கிடைக்கும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2022 ஆண்டில் 5G சேவைகள் கிடைக்கும் என்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. தொலைத்தொடர்புத்துறை இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 2022 ஆண்டில் இந்தியா 5G அறிமுகத்திற்கு தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளது. மேலும் 5G சேவைகளை முதலில் பெறும் நகரங்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் ஐஐடி பாம்பே, ஐஐடி டெல்லி, ஐஐடி ஹைதராபாத், ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கான்பூர், ஐஐடி பெங்களூர், சமீர் மற்றும் சிஇவிட் ஆகிய 8 ஏஜென்சிகளால் செயல்படுத்தப்பட்டு வரும் உள்நாட்டு 5G சோதனை திட்டம் தற்போது அதன் இறுதிக்கட்டத்தில் உள்ளது. சுமார் 224 கோடி மதிப்பிலான இத்திட்டத்தின் பணிகள் கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இந்த திட்டம் டிசம்பர் 31, 2021 முடிவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்கள் ஏர்டெல், ரிலையன்ஸ் ஜியோ மற்றும் வோடஃபோன் ஐடியா ஆகிய 5G சேவைகளை வெளியிடுவதற்காக 5G சோதனை தளங்களை நிறுவி உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதன்படி 10 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 13 நகரங்களில் செயல்படுத்தப்பட உள்ளது. முதல் கட்டமாக மெட்ரோ மற்றும் பெரிய நகரங்களில் 2022 இதனால் அடுத்த தலைமுறை இணைய சேவையின் மின்னல் வேக திறன்களை பயனாளர்கள் அனுபவிக்க முடியும். 2022 ஆண்டு பார்த்திங்கன்னா 13 நகரங்களில் 5G சேவை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. அந்த 13 நகரங்கள் என்னென்ன என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குருகிராம், பெங்களூர், கொல்கத்தா, மும்பை, சண்டிகர், டெல்லி, ஜாம்நகர், அகமதாபாத், சென்னை, ஹைதராபாத், லக்னோ, புனே, காந்திநகர், இந்த 13 நகரங்கள் தான் 2022 ஆண்டு 5G தேவை தொடங்கப்பட உள்ளது. அதன் பிறகு அனைத்து நகரங்களுக்கும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது 5G சேவை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.